கல்வி மேம்பாட்டுக்காக சொல்லி 1813லயே 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்விக்காக அப்படி சொல்லி. அவரை தான் இன்னைக்கு இருக்கிற கழக ஆட்சிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தமிழ் புலவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கு உருகார் சொல்லி பிரிவினைக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்துகிறார். கிழக்கிந்திய கம்பெனி, நமக்கு இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம சென்னையில் இருக்கு. 1600ல் வந்தாலும் கூட 200 ஆண்டுகள் கழித்து 1813ல் நம்ம கற்பனையே செய்ய முடியாது. முதல்ல ஒரு விஷயம் பண்ணுறாங்க, இந்த நாட்டு பகுதி மக்களுக்காக, இந்த பகுதி மக்களுக்காக கல்வி மேம்பாட்டுக்காகன்னு சொல்லி 1813லேயே 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க கல்விக்காக அப்படி சொல்லி. அப்போ பல பேருக்கு ஒரே சந்தோஷம், நாமெல்லாம் படிக்கிறதுக்காக கிழக்கிந்திய கம்பெனி பணம் தருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கொடுத்து செலவு பண்ணுறாங்க. ஆனால் உடனடியாக 3 வருஷம் கழித்து 1816ல் 2 பேர் சென்னையில், அந்த பேர் இருக்கு எல்லீஸ் ரோடுன்னு, அந்த எல்லீஸ் டி காம்பல் இன்னொருத்தர், இந்த 2 பேரும் சேர்ந்து அடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பாரத நாடு முழுக்க ஒரே ஒரு மொழியாக சம்ஸ்கிருதம் சொல்கிறது, எல்லாத்துக்கும் அடிப்படை சம்ஸ்கிருதம் சொல்கிறது, நாமே இந்த நாட்டை ஒன்றுபடுத்தின மாதிரி ஆகும். ஆகவே அதை மாற்றி 15 வருஷம் கழித்து பாரத நாடு முழுக்க வேற, தென்னிந்திய மொழிகள் முழுக்க வேற, இந்த கருத்தை முதன் முதலாக வைக்கிறது எல்லீஸ். நாம் இன்னும் அவர் பேர் வச்சிட்ருக்கோம் சென்னையில். அவர் தென்னிந்திய மொழியெலாம் தனி சொன்னாலும் பரவாயில்ல, அவர் அடுத்த ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறார். தமிழுக்கும் அரபு மொழிக்கும் சம்பந்தம் இருக்குது, தமிழுக்கும் ஹீப்ரு மொழிக்கும் சம்பந்தம் இருக்குது, ஆனால் தமிழுக்கும் ஹிந்திக்கும் சம்பந்தம் இல்லை, தமிழுக்கும் கன்னடத்துக்கும் சம்பந்தம் இல்லை, மராட்டியத்துக்கு சம்பந்தம் இல்லை, பெங்காலிக்கு சம்பந்தம் இல்லை, தென் பகுதியில் இருக்கிற மொழிகள் தனி என்கின்ற வாதத்தை முன்வைக்கிறாரு. குறிப்பாக தமிழுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை, அதே போல தெலுங்கு மொழியுடைய இலக்கணத்தெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தமிழுக்கு சம்பந்தம் இல்லை, நீங்கள் தனி. இப்படி பாரதத்தில் வடக்கு தெற்கு என்கின்ற பிரிவினையை முத முதலாக ஏற்படுத்தணும் இந்த எல்லீஸ். அதுக்கு வெவ்வேறு விதமான ஆராய்ச்சிகளை நம்பக்கூடிய வகையில் பல விஷயத்தை எடுத்து வைக்கிறார். இந்த சமயத்தில் தான் 1834ல் நமக்கெல்லாம் ஒரு தெரிஞ்ச பேர், இப்போ அதிகமாக அந்த பேர் பரவலாக பேசப்படுகின்ற பேர், மெக்காலே நம்ம நாட்டுக்கு வரார். 1834ல் மெக்காலே வந்த உடனேயே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பிரிட்டிஷ்காரங்க, குறிப்பாக ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுறாங்கன்னு, நாம ஏன் இதுக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னுகிற முதல் விஷயம் என்னன்னு கேட்டா, சம்ஸ்கிருதம், அரபு, எல்லா மாநில மொழிகள், இதற்கான எல்லா விதமான வெளியீடுகளையும் நாம உடனே நிறுத்தணும்னு கோரிக்கையில சத்தம் போடுற ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு. நம்ம வேலை அது இல்லை, நாம எக்காரனு கொண்டும் சம்ஸ்கிருதத்தையோ அரபு மொழியோ இங்க இருக்கிற தமிழையோ தெலுங்கையோ கன்னடத்தையோ எந்த விதமான விஷயத்தையும் நாம வந்து ஆதரிக்க கூடாது, நம்ம நோக்கம் ஆங்கிலம். இதுதான் முதல் அவர் சொல்லுகின்ற விஷயம். அன்றைக்கு இருந்த கவர்னராக இருந்தவர் பெண்டிங் பிரபு, அவரும் இதை பார்த்து யோசனை பண்றாரு. அப்ப என்ன பண்ணலாங்கிறார், அந்த லார்டு மெக்காலே ஒரு இப்ப இருக்கிற எஜுகேஷன் பாலிசி சொல்ற மாதிரி முத முதலாக ஒரு கல்வி கருத்துருவை, எஜுகேஷன் பாலிசியை உருவாக்குறார். நம்ம சென்னையில் இருக்கிற பூந்தமல்லியில் தான் உட்காந்து தயார் பண்ணுறார். 267 பக்கங்கள் கொண்ட அந்த ஃபைலை, அந்த ஆராய்ச்சி விஷயத்தை அந்த லார்டு பெண்டிங் பிரபுக்கு கொடுக்குறார், கவர்னர் பெண்டிங் பிரபு கொடுக்குறார். என்ன இருக்குது அந்த விஷயத்தில், அவர் சொல்லுகின்ற விஷயம் நாம் இன்றைக்கு வரைக்கும் அதை அனுபவிச்சிட்ருக்கிறோம். அவர் சொல்கிற முதல் விஷயம், இந்த நாட்டில் ஆங்கிலம்தான் அடிப்படையாக இருக்க வேண்டும், வியாபாரத்துக்கும் சரி நிர்வாகத்துக்கும் சரி முழுக்க முழுக்க ஆங்கிலம் இருக்க வேண்டும். நீ வியாபாரம் பண்ணுறது சொன்னால், நிர்வாகம் பண்ணுறதுனா ஆங்கிலம் தான் இருக்கணும். இதான் அந்த 267 பக்கத்துலேயும் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், நமக்கு தேவை லட்சக்கணக்கான குமாஸ்தாக்கள் தேவை, அப்படிப்பட்ட குமாஸ்தாக்களை உருவாக்கக்கூடிய கல்வியாக அது இருக்கணும். இதான் பின்னால் சுவாமி விவேகானந்தர் சொல்கிறார். ஆனால் இந்த வார்த்தையை சொன்னது மெக்காலே. இந்த நாட்டில் இந்த பகுதியில் பெரிய பெரிய மேதாவிகளை நமக்கு தேவையில்லை, தத்துவ அறிஞர்கள் தேவையில்லை. அவர் சொல்கிற பாயிண்ட், நமக்கு தேவை குமாஸ்தா தான், இந்த பாயிண்ட் சொல்கிறார். அடுத்தது, அரசாங்க வேலை தனியார் வேலை அப்படின்னு பிரிக்கிறத அவர் பண்ணுறார். இப்போ இருக்கிற சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டு, 10th சர்டிஃபிகேட்டு, இதெல்லாமே வந்து படித்து முடித்தா சர்டிஃபிகேட் கொடுக்கணுங்கிற விஷயத்தை ஒரு அடையாள அட்டையாக முதன் முதலாக ஏற்படுத்தி வரும் மெக்காலே தான். அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்த்துட்ருக்கோம். கல்வியில் நம்ம குருகுல கல்வியானது எவ்வளோ உயர்ந்து இருந்தது ஒவ்வொருத்தரையும் உயர்த்துறதுக்காக, ஆனால் இது வந்து ஒரு
தேசத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தது. பின்னால தெரிஞ்ச இன்னொரு பேர் கர்சன் பிரபு, பாடபுக்ல படிச்சிருப்போம். அந்த கர்சன் பிரபு தான் இன்னைக்கு வரைக்கும் நாம நடைமுறைக்கு கூடிய குவார்டர்லி எக்ஸாம், ஆஃபர்லி எக்ஸாம், அதாவது காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வு, யூனிஃபார்ம், இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தது 1854 கர்சன் பிரபு. நம்ம நாட்டு குருகுல் கல்வி அதான் இல்லை, ஒவ்வொருத்தரையும் முழுமையாக கொண்டு வரணுங்கிறது தான் நோக்கமாக இருந்தது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கல்வி ரீதியாக நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக குமாஸ்தாக்களாக, ஆங்கிலத்துடைய அடிமைகளாக நம்மளை மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. 1856 அவர் யாருன்னு கேட்டால் நம்முடைய கால்டுவெல். இன்றைக்கும் திராவிட கட்சிகளும் திமுகவும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய தமிழறிஞர் சொன்னால் கால்டுவெல். இந்த கால்டுவெல் தான் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணுறார். நம்ம நாட்டில் 7ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு வார்த்தை, ஒரு பகுதிக்கு இருந்த பேர் தான் திராவிடன், திராவிடம். அந்த திராவிடம்ங்கிற வார்த்தையை, ஒரு பகுதியோட பேராக இருந்த திராவிடத்தை ஒரு இனத்துக்கு மாற்றிய பெருமை கால்டுவெல்ல சாரம். அவரை தான் இன்றைக்கி இருக்கிற கழக ஆட்சிகள்லாம் சேர்ந்து மிகப்பெரிய தமிழ் புலவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவர் தமிழை கற்கிறதுக்காக, படிக்கிறதுக்காக சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு நடந்தே போனார்னு பாராட்டி பேசுவாங்க. உண்மையிலே நடந்து போனது தமிழை கற்கிறதுக்காக இல்லை, இந்த மக்களை புரிந்து கொள்வதற்காக ஒவ்வொரு ஊரில் இருக்கிற பல பெரியவங்களை, நல்லவங்களை பார்த்து அவங்க மத்தியில் தெரிஞ்சுக்கிறதுக்காக, தமிழகத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக. அந்த கால்டுவெலுக்கு ரெண்டு வகையான திட்டம் இருந்தது. ஒன்று, தமிழ் கற்றுக்கணும், தமிழை படிக்கணும், தமிழ் அறிஞர்களோட நிறைய கலந்துரையாடணும். அது மட்டும் இல்லை, தமிழை பற்றி வாயார பாராட்டணும். இது திட்டமிட்ட வகையில் பண்ணாங்க. அதுதான் நாங்கள் படிக்கிறோம், திருவாசகத்துக்கு உருகார், உருவாசகத்துக்கும் உருகாருன்னு சொல்லி. அதே போல இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி கல்வெட்டில் காண, அத்தனையும் போய். ஆனால் பின்னால் ஜிவி போப்பு சொன்னதாக இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கால்டுவெல்லு ஜிவி போப்பு சேர்ந்து பல சதிகள் பண்ணாங்க. அதில் அவங்க போட்ட பிளானில் ஒன்று, தமிழ் அறிஞர்களை பாராட்டுவது, தமிழை வந்து வாயார புகழ்வது. ரெண்டாவது, அவங்களுடைய திட்டம் தமிழ் பண்பாடு, தனி பண்பாடு, இந்த விஷயத்தை கொண்டு போறது. மற்ற பகுதிக்கு இந்த பகுதிக்கு சம்பந்தம் இல்லை, இது ஏற்படுத்தினாங்க. அதே கால்டுவெல் தான் தன்னுடைய கடைசி காலத்தில், குறிப்பாக 1881 திருநெல்வேலி மாவட்ட வரலாறு எழுதி பிரிவினைக்கு மிக முக்கியமான ஒரு அச்சாரத்தை ஏற்படுத்துறார். ஆதாரம் நான் நடந்து பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து அப்படின்னு சொல்லி நெல்லை மாவட்ட வரலாறுங்கிற பேர்ல மிகப்பெரிய ஒரு பிரிவை ஏற்படுத்துறார். அதே காலத்தில் இந்த ஜி பப் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழை பாராட்டுன்னு சொல்லி அவர் சொன்னக்கூடிய சில தேவார திருவாசகம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு, அதே போல திருக்குறளை மட்டும் சில விஷயம் மட்டும் மொழிபெயர்த்துட்டு, ஆனால் அதே திருக்குறளுடைய அவர் வெளியிட்ட திருக்குறளுடைய முன்னுரையில் மிக தெளிவாக இது பைபிளில் இருக்கிற வசனங்கள் மாதிரி இருக்கு, இதை அவர் சொல்லிருக்கார், இது எல்லாமே கிறிஸ்துவத்தை சார்ந்த மாதிரியே இருக்கு. அந்த விஷயத்தை மிக தெளிவாக பதிவிட்டிருக்கிற ஜிவி போப். அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படி கேட்டு சொன்னா, ஜிவி போப் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அவர் செய்த மிக முக்கியமான வேலை சொன்னா, பிராமன் பிராமண அல்லாதவங்க, இதை பிரிச்சு பெருமை ஜிவி போப் சார். அதை விட முக்கியம், பிராமணர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள், ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், கிறிஸ்தவர்கள் தமிழுக்கு ஆதரவானவர்கள். நாலாவது பாயிண்ட், அதை விட மோசமான அபத்தமான ஒரு பாயிண்ட், செயின்ட் தாமஸ் நம்ம கிண்டில, அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் பிரிங்கி மலைய பரங்கி மலையா மாத்தி அந்த செயின்ட் தாமஸ் மவுண்டன் பேர் வச்சது காரணம் ஜிவி போப். அவர் சொல்ற விஷயம் என்னன்னு சொன்னா, இயேசுநாதருடைய கடைசி காலத்துல இருந்தவர் செயின்ட் தாமஸ், அவருக்கு பின்னால உடனடியாக இயேசுநாதர் காலமான உடனேயே கிறிஸ்தவத்தை பரப்புறதுக்காக செயின்ட் தாமஸ் வந்து இங்க வந்துட்டாரு. அவரை பத்தி ஒரு படம் போட்டிருப்பாங்க, அப்பவே 7ஆம் நூற்றாண்டு கிடைச்சது ஒரு சிலருக்கு ஒரு விக்கிரம் கிடைச்சிருக்கு, அதுல பார்த்தா கையில புக் வச்சிருப்பாரு, இது 1300 வருஷத்துக்கு கிடைச்சு செயின்ட் தாமஸ் உடைய சிலன் போட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி மியூசியத்துக்கு வச்சிருக்காங்க சென்னையில. அதுல பார்த்தா 1300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட விக்கிரகம் சிலைன் போட்டுட்டு, செயின்ட் தாமஸ் உடைய சிலைன் போட்டுட்டு, அதில் பார்த்தா செயின்ட் தாமஸ் புக்கு வச்சிருப்பாரு. புக்கு பிரிண்டிங் வந்ததே நம்ம நாட்டில் உலகத்துக்கே 1445. இந்த மாதிரி ஏராளமான பொய்களை சொல்லி அள்ளி கொடுத்தவங்க கால்டுவெல்லும் ஜிவி போப்பும்.